ப்ரோ கபடி லீக் சீசன் 10 ஓட ரெண்டாவது டை மேட்ச் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாம தடுமாறும் டபாங் டெல்லி கேசி. நவீனுக்கு என்னதான் ஆச்சு, எப்பதான் ரிட்டர்ன் ஆவாரு, அவரோட இன்ஜுரி எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் கூடவே தொடர் வெற்றிகளோட டேபிள் டாப்புக்கு முன்னேறி இருக்கிற புனேரி பல்டன். ஸோ இந்த மாதிரி பல ப்ரோ கபடி லீக் சீசன் 10 அப்டேட்ஸ் அண்ட் கூடவே ரிவ்யூ இந்த வீடியோல உங்களுக்காக. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், 1 மினிட் ப்ளீஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 இன்னைக்கு டே 16. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பிட்வீன் த ஸ்டார்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் வெஸ் யூபி யோதாஸ், ரெண்டாவது மேட்ச் புனேரி பல்டன் வெஸ் தபாங் டெல்லி கேசி, த யங்ஸ்டர்ஸுக்கான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு மேட்சுமே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சஸோட ரிவ்யூ எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நவீன் குமார் கோயத்தோட அந்த இன்ஜுரி அப்டேட் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸுக்கு அகேன்ஸ்டான மேட்ச்ல வந்து தபாங் டெல்லி கேசி வின் பண்ணி இருந்தாலுமே அந்த மேட்ச்ல நவீன் குமார் கோயத்தோட ரிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டிருக்கும். சோ அந்த அடியோட அப்ப வந்து டேப்பை சுத்திட்டு ப்ளே பண்ணிட்டாரு, பட் அது கொஞ்சம் பெரிய இன்ஜுரியா தான் இருக்கு. அதுக்காக ரொம்ப காலமா ரிகவர் ஆகாம இருந்துருவாரான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. டபாங் டெல்லி கேசிக்கு அடுத்த மேட்ச் எப்ப இருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இன்னையில இருந்து ஆல்மோஸ்ட் 7 டேஸ் கிட்ட இருக்கு. டிசம்பர் 25 அன்னைக்கு நம்ம சென்னையில் நடக்க போற லெக்ல தான் திரும்பவும் டபாங் டெல்லி கேசி மோதிக்க போறாங்க. அதாவது அடுத்த திங்கக்கிழமை தான் திரும்பவும் டபாங் டெல்லி கேசிக்கு மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாரத்துல நவீன் குமார் கோயத் ரிகவர் ஆயிடுவாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு பெரிய இன்ஜுரி கிடையாது, இது லைட்டான ஒரு மேஜர் இன்ஜுரி தான். கூடிய சீக்கிரம் ரிகவர் ஆகி வந்துருவாரு அப்படிங்கிறது தெரியுது. அவர் இல்லாத நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாத டபாங் டெல்லி கேசி மேட்சை தோத்துருக்காங்க. கொஞ்சம் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லோ ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நவீன் இல்லாதது ரொம்ப ரொம்ப டிசப்பாயின்மெண்டான விஷயம் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும். அது இந்த ஒரு மேட்ச்ல மட்டும் நடந்திருக்கு. கண்டிப்பா அடுத்த மேட்ச் வெஸ் பெங்கால் வாரியர்ஸ் அவர் வந்துருவாரு அப்படிங்கிறதுக்கான தகவல் இருக்கு. நீங்க அவரை சென்னையில பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான தகவலுமே இப்போதைக்கு இருக்கு. ஸோ டோன்ட் வரி கைஸ், ஒரு மேட்ச் மட்டும் தான் நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாம டபாங் டெல்லி கேசி ப்ளே பண்ணிருக்காங்க. அடுத்த மேட்ச் கண்டிப்பா வந்துருவாரு. இதுதான் அவரோட இன்ஜுரி அப்டேட். வேற ஏதாச்சும் மோர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரோ கபடி லீக் சீசன் 10 டிசம்பர் 18 டே 16. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்வீன் பெங்கால் வாரியர்ஸ் அண்ட் யூபி யோதாஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வந்து 37-37 சொல்லி டை ஆயிருந்துச்சு. ஸோ ரெண்டாவது மேட்ச் டிரா ஆகுது, அதுவும் பெங்கால் வாரியர்ஸுக்கும் இது ரெண்டாவது மேட்ச். ஓவரால் பிகேஎல் சீசன் 10 பொறுத்த வரைக்குமே இது ரெண்டாவது மேட்ச் தான். ஸோ இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிட்வீன் மணிந்தர் சிங் வெஸ் பர்தீப் பர்வால் அப்படின்னு தான் சொல்லணும். பட் ரெண்டு பேருக்கிட்டமே எதிர்பார்த்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ், ஒரு எக்ஸாக்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் ஸ்டார்டிங் சவாலோட பர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுறேன். பெங்கால் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் 9 புள்ளிகள், வைபவ் கார்ஜே எந்த புள்ளிகளும் எடுக்கல, தர்பன் 3, நிதின் குமார் 10 புள்ளிகள், ஐ மீன் சூப்பர் 10, ஸ்ரீகாந்த் ஜாதவ் 6, சுபம் ஷிண்டே 4, ஆதித்ய ஷிண்டே 1, யூபி தாஸை பொறுத்த வரைக்கும் பர்தீப் பர்வால் 2 புள்ளிகள், ஆஷிஷ் சிங் 1, குருதீப் 3, சுரேந்தர் கில் 18, விஜய் மாலிக் 7, நிதேஷ்குமார் 2, சுமித் 1. சப்ஜெக்ட்ல யாருமே பாயிண்ட்ஸ் எடுக்கல. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யூபி யோதாஸ் பெங்கால் வாரியர்ஸ் ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது பெங்கால் வாரியர்ஸோட மேட்ச் தான். ஒரு டீமா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. மணிந்தர் சிங்கோட 9 புள்ளிகள், நிதின்குமார் 10 புள்ளிகள், ஸ்ரீகாந்த் ஜாதவ் 6 புள்ளிகள்னு சொல்லிட்டு ரைடர்ஸ் 3 பேருமே ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ், தேவைப்பட்ட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டிஃபென்ஸ்லயுமே சுபம் சிண்டே 4, தர்பன் 3, ஸோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்ன ரெண்டு டிஃபென்டர்ஸுமே. பட் இந்த பக்கம் பர்தீப் நர்வால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாதது யூபி யோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறையா தான் பார்க்கப்படுது. ஸோ யூபி யோதாஸ்ல பர்தீப் நர்வால கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்களோ, பர்தீப் நர்வால அடிக்கடி சப்ஸ்டிட் பண்றாங்களோ, பர்தீப் நர்வாலுக்கு அதிகமான ரைட்ஸ் வந்து கோச் கொடுக்கறது இல்லையோ அப்படிங்கிறது ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ நம்ம கிட்டயுமே நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ கூடவே யூபி யோதாஸோட ஃபேன்ஸுமே அதை ஃபீல் பண்றாங்க. அவங்களோட எல்லா பிரஸ் மீட்லயுமே கீழே வந்து கோச்சை திட்டி மட்டும்தான் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் தனியா வீடியோ போடணுமா, யூபி யோதாஸோட கோச் வெஸ் பர்தீப் நர்வால் அப்படிங்கிற வீடியோ கண்டிப்பா நான் போடுறேன். ஏன்னா யூபி யோதாஸோட கோச் வந்து பாத்தீங்கன்னா சுரேந்தர் கில்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸுமே கருதுறாங்க. அது உண்மையா இல்லையா அதை கீழே கமெண்ட் சொல்லுங்க. அதை பத்தி வீடியோ விளக்கமா போடணுமாங்கிறதையும் கீழே கமெண்ட் சொல்லுங்க, நான் உங்களுக்காக அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம திரும்ப இந்த மேட்சுக்குள்ள வருவோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுரேந்தர் கில் மட்டுமே 18 புள்ளிகள் எடுத்திருந்தாரு யூபி யோதாஸை பொறுத்த வரைக்கும். அவர் தான் இந்த மேட்சை டிரா பண்றதுக்கு அந்த டீம்ல முக்கியமான ரீசனா இருந்தாரு. ஆல்மோஸ்ட் 37-18 புள்ளிகள் இவர். அவர் எல்லாமே விஜய் மாலிக்கு நீ கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. விஜய் மாலிக் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிற அவரோட பர்ஃபார்மன்ஸ். ஆஷிஷ் சிங் இன்னைக்கு உள்ள வந்திருந்தாரு, அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஃபென்ஸ்ல நிதேஷ்குமார் குருதீப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. ஆஷிஷ் சிங்கும் சுமித்தும் தலா 1 புள்ளிகள் எடுத்திருந்தாங்க. ஓவராலா இன்னைக்கு மேட்ச் ரெண்டு டீமுமே செம்மையா விளையாடி இருந்தாங்க, சமமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க, சமமான பலத்தோட வின் பண்ணியிருந்தாங்க. பட் பர்தீப் நர்வால் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரீடா தான் இருக்கு. ஏன் பர்தீப் நர்வால பேக் பண்றாங்க, பெஞ்சுக்கு அனுப்புறாங்க, ஏன் அவரோட ஃபார்ம் வந்து இன்னும் பீக் அடிக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதுக்கு ரீசன் யாருங்கிறது தெரியல. பட் பெங்கால் வாரியர்ஸ் வேற டெரிஃபிக் ஃபார்ம்ல இருக்காங்க. டேபிள்ல வந்து இப்போதைக்கு புனேரி பல்டன் டாப்புக்கு வந்துட்டாங்க. பெங்கால்
பெங்கால் வாரியர்ஸும் அதே பிளேஸ் ஆல்மோஸ்ட் சேம் பாயிண்ட்ல தான் இருக்காங்க ரெண்டு பேருமே. பெங்கால் வாரியர்ஸ் விடாப்புடியா இருக்காங்க, கண்டிப்பா இந்த சீசன்லாம் நாங்க ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. யூபி வாரியர்ஸ்ல ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, பெங்கால் வாரியர்ஸ்ல அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலான ஒரு நல்ல காம்படிஷனா இருந்துச்சு. இந்த மேட்சை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த டேவோட செகண்ட் மேட்ச் பிட்வீன் புனேரி பல்டான் வெர்சஸ் டபாங் டெல்லி கேசி. சோ இந்த மேட்சை நவீன் குமார் கோயத், அதாவது அந்த டீமோட கேப்டன் இல்லாம தான் டபாங் டெல்லி கேசி வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாங்க, ஐ மீன் உள்ள வந்திருந்தாங்க. விஷால் பரத்வாஜும் ஸ்குவாட்ல இல்லாத காரணத்தினால ஆஷு மாலிக் வந்து கேப்டனா அப்பாயின் பண்ணப்பட்டிருந்தாரு. இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதான் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம ஒரு வின் எதிர்பார்க்கல, அந்த மேட்சை தோத்தாலும் ஒரு புள்ளியோட வந்தா போதுங்கிறது தான் டபாங் டெல்லி கேசி ஃபேன்ஸோட ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. ஏன்னா நவீன் எக்ஸ்பிரஸ் இல்லாத டீம் பெருசா தோத்துடக் கூடாதுங்கிறது தான் எல்லாரோட ஒரு வருத்தமா இருந்துச்சு. அது அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டார்டிங் செவன்ஸ் பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டான் அஸ்லம் நம்பர் 8 புள்ளிகள், அபினேஷ் நடராஜன் 2, சங்கேஷ் அவந்த் 3, பங்கஜ் முகத்தியா 2, மோகித் 7, கௌரவ் காட்ரி 1, அண்ட் முகமது ரேசா 2 புள்ளிகள் எடுத்திருந்தாங்க. சப்ஸ்டியூட்ல ஆகாஷ் 3 புள்ளிகள் எடுத்திருந்தாரு. அண்ட் கூடவே இந்த பக்கம் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் மீட்டு சர்மா 1, மோகித் எந்த புள்ளிகளும் எடுக்கல, இமத் அண்டியல் 2, ஆஷு மாலிக் 9, மஞ்சித் 3 புள்ளிகள், யோகேஷ் 4 புள்ளிகள், ஆஷிஷ் வந்து 1, சப்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ராகுல் குமார் 1 புள்ளிகள். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யாருமே சூப்பர் 10 எடுக்கல, அதனாலே இந்த மேட்ச் ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமா இருந்துச்சு. ஸோ ரெண்டு டீமுமே போராடிதான் மேட்சை வந்து வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். முக்கியமா டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் புனேரி பல்டன் 11 டேக்கிள் பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்திருந்தாங்க. இந்த பக்கம் டபாங் டெல்லி கேசியை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 6 டேக்கிள் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. ரெண்டுமே கொஞ்சம் வந்து டிஃபென்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு டபாங் டெல்லி கேஸ்ல. என்னதான் இன்னைக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் இல்ல ரைடிங்ல பாத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே ஆஷு மாலிக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்திருந்துச்சு. பட் டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் மெருகேறலாமோ, விஷால் பரத்வாஜ் திரும்பவும் ஸ்டார்டிங் செவனுக்குள்ள கொண்டு வரலாமோ, பாலா சாகேப் ஜாதவ் மாதிரியான சீனியர் பிளேயர் உள்ள கொண்டு வரலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு டிஃபென்ஸ், அவங்க அதை கன்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். புனரி பட்டன்ல ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, ரைடிங்கும் நல்லா தான் இருக்கு, அது கூடவே டிஃபென்ஸும் நல்லா தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வின்னும் பண்ணிருக்காங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம டேபிள் டாப்லயுமே போய் உட்காந்துருக்காங்க. ஹோம் அட்வான்டேஜ் நல்லாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க புனரி பல்டன், அவங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபேவரட்டா நான் கருதுறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா அஸ்லம் இனம்தார் தாங்க. அஸ்லம் இனம்தார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்சஸ் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேக்கல்ஸ் ரைடிங் சொல்லி அவரோட ஃபார்மை கெயின் பண்ண ஆரம்பிச்சாரு, அது நல்லா இருக்கு. அவர் கூட அவரோட பெரிய பார்ட்னரான ஃப்ரெண்டான மோகித் குயாத்தோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்துட்டு இருக்கு. ஓவராலா இந்த டீம் ஒரு யூனிட்டா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டபாங் டெல்லி கேசியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாங்க. அங்க மிஸ் ஆகிற ஒரே ஒரு 10 புள்ளி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சூப்பர் டென்கா பாஷா நவீன் எக்ஸ்பிரஸ் வந்து மிஸ் ஆகிறது மட்டும் தான். அவர் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கும், டீம் மேட்சை வின் பண்ணிருக்கும். அது மட்டும் மிஸ் ஆகுது, அடுத்த மேட்ச் வந்துருவாருங்கிற தகவலுமே இருக்கு இப்போதைக்கு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க, நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். பட் டிஃபென்ஸ் டபாங் டெல்லி கேசி கண்டிப்பா கான்சன்ட்ரேட் பண்ணணும். புனரி பல்டனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியா போகலாம். அவங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கு, அதை சரி பண்ணிப்பாங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு நடந்த ரெண்டு மேட்சுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வழக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் போய் கீழே கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.